பின்னணி யார் இருக்காங்க அப்படிங்கறத இப்ப இந்த கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்களே இதுல தெரியும். இவங்க எல்லாமே ஏவி விடப்பட்ட கூலிப்படையினர் மாதிரி தான் இருக்காங்க. பின்னாடி யார் பண்ணிருப்பாங்கன்றது வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆம்ஸ்ட்ராங் நேரடியா சம்பந்தப்பட்டதாகவோ அந்த வழக்கு எஃப்ஐஆர்லயோ அந்த வழக்கு விசாரணையிலயோ அதாவது சார்ஜ் ஷீட் போட்டாங்களான்னு தெரியல, அதுலயோ அவர் பேர் வந்ததா தெரியல. அப்படி ஒருவேளை அவர் பின்னணியில இருந்திருந்தாருன்னா காவல்துறை விசாரணை இல்ல, ஆம்ஸ்ட்ராங் தொடர்பு எங்கேயாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே? தெரிஞ்சிருக்கணுமே, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போத. ஆனா நீங்க சொல்லக்கூடிய வட சென்னை அந்த ரவுடின்னு சொல்லக்கூடிய நாகேந்திரன் வந்து சிறையில இருக்காரு. அதெல்லாம் உண்மை. ஆமா, சிறையில இருக்கக்கூடிய நாகேந்திரன் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்க மிரட்ட முடியுமா? கால் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணல. இது மாதிரி ஜெயில இருந்து ஒரு கால் வந்திருக்கு, லொகேஷன் எங்க இருந்து வந்திருக்கு, இந்த நம்பர்ல இருந்து வந்திருக்கு, பாக்கல ஜெயில இருந்து வந்து, அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி. ஆமா, முன்னாடி நடந்த கால் டீடைல்ஸ்ல இந்த மாதிரி இருந்தது. அந்த கால் யாருக்குள்ளதுன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி தெரியுது. இப்போ இவங்க சரணடைஞ்சவங்க எல்லாம் சொல்றது கூட பாத்தீங்கன்னா சிறையிலேயே திட்டமிட்டதா சொல்றாங்க இந்த கொலைக்கு. சிறையிலேயே கைதிகள் சேர்ந்து திட்டமிடக்கூடியதும் நடந்துட்டு இருக்கும். அப்போ அதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த தகவல் முன்கூட்டியே ஆம்ஸ்ட்ராங்க்கு தெரியப்படுத்திருப்பாங்க இல்லையா? அது பயங்கரமான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடியவங்களுக்கு அவங்கள வந்து பாதுகாக்க, அவங்களை கண்காணிக்க ஒரே ஒரு காவலர். அது போதுமானதா? எந்த அளவுல இருக்குன்னு பாருங்க. சிறைத்துறை சரணடைந்தவங்களையும் வந்து கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வாய்ப்பு. சிறைச்சாலை வந்து அது வந்து ஒரு இந்த கூடம் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இல்ல, அது வந்து அது காலேஜ் ஆயிடுச்சு. எதுக்கு காலேஜ்? திருந்ததுக்கு இல்ல, அப்படிங்கிறது. இதையெல்லாம் எப்படி நோட்டமிட்டு, ரொம்ப நாள நோட்டமிட்டு பண்றதா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆருத்ரா தொடர்புலதான் இது நடந்ததா சொல்லி ஆர்காட் சுரேஷ் குறித்து பேசுறாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது இன்னைக்கு நாகேந்திரன் இதுல இன்வால்வ் ஆகினதா இருக்கு, எதை நோக்கி சார் கேஸ் போயிட்டு இருக்கு? ஆருத்ரான் சொல்றதுக்கு என்ன சாட்சியங்கள்? ஒண்ணும் கிடையாது, உண்மையா இல்லையா தெரியாது. இவரோட கால் டீடைல்ஸ் எடுத்தாங்க, அதுல அங்க ஜெயில் லொகேஷன் காட்டிச்சு, அங்க இருந்து கால் வந்து சொல்றாங்க. உண்மையா இருக்கலாம், எல்லாம் விசாரிச்சாதான் தெரியும். நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜாராம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பத்தி தான் தீவிரமா எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு பொருளா இருக்கு. முதல்ல நம்ம இந்த என்கவுண்டர் விஷயங்கள்லாம் பிறகு பார்க்கலாம். முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதுல பெரிய கான்ட்ரவர்சி வந்து காவல்துறை மேலேயே வந்து வந்துச்சு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, 6 மணி போல கொலை நடக்குது, ஒரு இரவு போயிட்டு ஒரு ஸ்டேஷன்ல சரணடைகிறாங்க குற்றவாளிகள். அப்புறம் அந்த சரணடைந்த குற்றவாளிகள் எல்லாமே அவங்க வந்து ஒரிஜினல் கிடையாது அப்படின்ற மாதிரியானதுல நீங்க அன்னைக்கே கூட சொன்னீங்க என்கிட்ட போன்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்போது அதை கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு. நீங்க இதை ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க அந்த சரணடைஞ்ச விவகாரம்? அதாவது கொலை நடந்தது 7:30 அந்த சமயத்துல சொல்றாங்க. 11 மணிக்கு காவல் நிலையத்துல K4 அண்ணாநகர் காவல் நிலையத்துல டிசி ஆபீஸ்ல வந்து சரணடைஞ்சதா சொல்றாங்க. அதுல வந்து அந்த டைம் டிஃபரன்ஸ், அதாவது கொலை பண்ணிட்டு அவங்க போய் திருப்பி அட்வொகேட்ட பிடிச்சிட்டு வந்து சரண்டர் அடைஞ்சிருக்காங்க, அதுக்குள்ள அந்த டைம் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது வந்து எப்படிங்கறத கரெக்டா அதை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுல வந்து அவ்வளவு ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள அங்க உடம்புல எல்லாம் ரத்தம் பட்டிருக்கும், அப்படிங்கலாம் ரத்தம் பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து மாத்திட்டு அதுக்கப்புறமும் அட்வொகேட்ட பிடிச்சி என்ன வித்தியாசம் இருக்கு, முரண்பாடு அப்படிங்கறத பாப்பாங்க. அப்படி பாக்கையில தெரியும், இப்ப வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கறது வந்து அன்னைக்கு சொன்னாங்க, நம்ம பேசையில கூட சொன்னோம். ஆமா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப போலீஸே வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து யாரு வராங்க, யார் அதை முதல்ல பாத்துக்கிட்டே போறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நிக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் கிராஸ் பண்ணி போறாங்க, அதுக்கப்புறம் கரெக்டா வந்து அங்க இருந்து ஓடி வந்து விட்டுறாங்க.
அப்புறம் மாறி இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து அங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து விட்டுறாங்க. ஆமா, அங்க வேலை செய்யறவங்களும் விரட்டிட்டு ஓடுறாங்க, விரட்டிட்டு ஓடுறாங்க. இதுல யாரெல்லாம் விட்டாங்க, இந்த வெற்று வெளியிலாம் யாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுக்கு தனியா சாப்ட்வேர் இருந்திருக்கு. அந்த சாப்ட்வேர்ல போட்டு பார்த்தா, அதாவது ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் சாப்ட்வேர், ஓகே, அதுல வந்து இந்த ஃபேஸ் உள்ளதா இந்த ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகுதா, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து அது மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணா அதே சொல்லணும் கரெக்ட்டா, இது இன்னார்தான் அதோட மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்லணும். சம்பவ இடத்துல வந்து செஞ்சது இவங்கதான் அப்படின்னு தெரியுது. இவங்களுக்கு பின்னணி யாரு இருக்காங்க அப்படிங்கறதா இப்ப இந்த கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்கல்ல, இதுல தெரியும். அதான் சரணடைஞ்ச அன்னைக்கு அவங்க சொன்ன இது என்னவா இருந்துச்சுன்னா, ஆற்காடு சுரேஷ், அதாவது ஆருத்ரா இதுல வந்து மோசடியில வந்து ஆற்காடு சுரேஷ்க்கு ஒரு ரோல் இருக்கு, அவங்களுக்கு சாதகமா இருந்தாரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட சிலருக்கு பணத்தை மீட்டு கொடுத்துருக்காரு, இதுல முரண் இருந்துச்சு. அதுல ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுறாரு, ஆற்காடு சுரேஷ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு ஆற்காடு சுரேஷ் குடும்பத்தினர் நினைக்கிறாங்க அப்படின்றத முதல்ல காவல்துறையில இருந்து சொல்றாங்க. இது இத முதல்ல சொல்லும் போதே வந்து அது உண்மையா இருக்காதுன்னு ஒரு தரப்பு, சரணடைஞ்சவங்க வந்து போலியானவங்க பண்ணினவங்க வேற அப்படிங்கறதுலாம் ஒண்ணு இல்ல. இன்னொன்னு, எல்லாருமே இதுக்கு பின்னாடி நீங்களே சொல்ற மாதிரி பின்னணியில யார் இருக்காங்க, இவங்க எல்லாமே ஏவி ஏவி விடப்பட்ட கூலிப்படையினர் மாதிரிதான் இருக்காங்க. பின்னாடி யார் பண்ணிருப்பாங்கன்றது வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அன்னைக்கு சரணடைஞ்சப்போ அந்த ஆற்காடு சுரேஷோட தம்பி வந்து கொடுத்த வாக்குமூலத்துல வந்து எங்க அண்ணனை கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு பழிக்கப்படியாதான் பண்ணேன், அதே மாதிரி என் ஒய்ஃபு கூட என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னையும் மிரட்டிட்டு இருந்தாங்க, என் நேரத்துல என்ன போடுவாங்கன்னு தெரியாது, அதனால நான் முந்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதான் வாக்குமூலம் வந்தது. ஓகே, வாக்குமூலம் சொன்னதான் வந்தது அந்த வாக்குமூலம். ஆமா, ஆற்காடு சுரேஷோட கொலை வழக்குல ஆம்ஸ்ட்ராங் நேரடியா சம்பந்தப்பட்டதாகவோ அந்த வழக்கு எஃப்ஐஆர்லயோ அந்த வழக்கு விசாரணையிலயோ, அதாவது சார்ஜ் ஷீட் போட்டாங்களான்னு தெரியல, அதுலயோ அவர் பேர் வந்ததா தெரியல. அப்படி ஒரு பேர் எதுலயுமே அந்த வழக்குல அப்படி எதுவும் வந்ததா தெரியல, தெரியல. ஆனா அவர் பின்னணியா இருந்ததா சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, அந்த பின்னணியா உண்மையாங்கிறத விசாரணை. அப்படி ஒருவேளை அவர் பின்னணியில இருந்திருந்தாருன்னா காவல்துறை விசாரணை இல்ல, ஆம்ஸ்ட்ராங் தொடர்புன்னு எங்கேயாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? தெரிஞ்சிருக்கணுமே, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போத. அப்படி அப்போ இது வந்து அப்போ ஆற்காடு சுரேஷ் கொலைய தொடர்பு படுத்தி ஒரு பொய்யான வாக்குமூலத்தை இந்த சரணடைஞ்சவங்க சொல்றாங்களா? அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்த தென்னரசுங்கிறவர் கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலை செய்யல கொலைக்கு மெயின் அக்யூஸ் யாருன்னா இந்த பொன்னை பாலும் இந்த திருவேங்கடம் தான், என்கவுண்டர் ஆன தென்னரசும் தான் அந்த ஸ்பாட்ல போய் பண்றாங்க. அதுக்கு பின்னணி வந்து ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தென்னரசோட பிரதர் பாம் சரவணன் ஒருத்தர், பாம் சரவணன் அவர் தான் வந்து ஆற்காடு சுரேஷ் மர்டர் பண்ணதுக்கு அந்த கேஸ்ல அவர் இருக்காரு, ஸ்பாட்ல போயிருக்காரு, ஆனா இறங்கி செய்யல, வண்டியில இருந்துதான் சொல்றாங்க. ஓகே ஓகே. அப்போ அந்த பாம் சரவணன் வந்து இவரு கூட நெருக்கமா இருந்தவர், தென்னரசு வந்து இவரோட இவர் மாநில தலைவர் ஒரு மாவட்ட தலைவர் இருந்தது, அதனால இவரோட பின்னணி இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம், எனக்கு அப்ப தோணுது. அதாவது விசாரணையிலதான் தெரியும், நமக்கு தெரியல. அதனால அந்த அதை வச்சு கூட அவங்க நினைச்சிருக்கலாம், அதை வச்சு கூட அவங்க இது பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது விசாரணையில அவங்க சொல்லுவாங்க. எப்படி நீங்க இப்ப நீங்க கேக்குற கேள்விய இந்த விசாரணை அதிகாரி அதே பொன்னை பார்வையும் மத்தவங்களையும் கேட்பாங்க, கேட்கல அவங்க சொல்லிருப்பாங்க இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு காரணம் போட்டிருக்காங்க பேப்பர், இன்னைக்கு புதுசா அப்டேட், புதுசா இது என்ன அப்டேட் அப்படின்னா, ஜெயில இருக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடி, அவர் ஆயுள் தண்டனை பட்டு ரொம்ப நாளா உள்ள இருக்காரு, அவரோட பையன் போய் யாரோ பில்டிங் கட்டுறவர்கிட்ட போய் ஏதோ வந்து பணம் கேட்டதாகவும், அதுல அந்த பில்டிங் ஓனருக்கு சப்போர்ட்டா ஆம்ஸ்ட்ராங் போனதாகவும், அதனால அவர் உள்ள இருந்தே போன்ல இவரை மிரட்டினதாகவும், இதெல்லாம் என்ன சாட்சியங்கள் இருக்கு என்ன? ஆனா நீங்க சொல்லக்கூடிய வட சென்னை அந்த ரவுடின்னு சொல்லக்கூடிய நாகேந்திரன் வந்து சிறையில இருக்காரு. அதெல்லாம் உண்மை. ஆமா, சிறையில இருக்கக்கூடிய நாகேந்திரன் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்க மிரட்ட முடியுமா? அதான் போன்ல, அதாவது போன் அங்க வந்து ஜெயில வந்து திருட்டுத்தனமா போன் பண்ணுது, போன் யூஸ் பண்றது, திருட்டுத்தனமா பண்றாங்க, அது மூலமா மிரட்டுறது அந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியில சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது, தெரியல. அது என்ன சொல்றாங்க, அதுல நாகேந்திர சாரி ஆம்ஸ்ட்ராங்கோட கால் டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணல, இது மாதிரி ஜெயில இருந்து ஒரு கால் வந்திருக்கு, லொகேஷன் எங்க இருந்து வந்திருக்கு, இந்த நம்பர்ல இருந்து வந்திருக்கு, பாக்கல ஜெயில இருந்து வந்திருக்கு, அதாவது இறக்குறதுக்கு முன்னாடி. ஆமா, முன்னாடி நடந்த கால் டீடைல்ஸ்ல இந்த மாதிரி இருந்தது, அந்த கால் யாருக்குள்ளதுன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி போட்டு பாக்கல, இந்த மாதிரி தெரியுது அப்படிங்கறதாகவும், திருப்பி ஜெயில போய் அந்த குறிப்பிட்ட ரவுடியை போய் இது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை போட்டிருக்கதாகவும் நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது விசாரிச்சு பிடிச்சாதான் தெரிய வரும். இப்போ இவங்க சரணடைஞ்சவங்க எல்லாம் சொல்றது கூட பாத்தீங்கன்னா சிறையிலேயே திட்டமிட்டதா சொல்றாங்க இந்த கொலைக்கு.
சிறையிலேயே கைதிகள் சேர்ந்து திட்டமிடக்கூடியதும் நடந்துட்டு இருக்கும். அப்போ அதை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த தகவல் முன்கூட்டியே ஆம்ஸ்ட்ராங்க்கு தெரியப்படுத்திருப்பாங்க இல்லையா? அது ஜெயில வந்து உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, பிளாக் அப்படிம்பாங்க. ஒரு பிளாக்ல 60-100 பேர் அடைக்கலாம். ஒரு பிளாக்ங்கிறது ஒரு சின்ன ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி, அதுல வந்து நிறைய செல், தனித்தனி அறைகள், ஒரு ஆள் அடைச்சி வைக்கிறது, 4 பேர் அடைச்சி வைக்கிறது, 10 பேர் அடைச்சி வைக்கிறது, அது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கும். அப்புறம் காலியா ஒரு 30 பேர் 20 பேருக்கு ஒரு டாமிட்ரி மாதிரி அது இருக்கும். அதுல வந்து டிவி எல்லாம் கூட இருக்கும். ஓகே, ஆமா. அந்த செல் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, பிளாக், அதை விட்டு அவர் வெளியே போக முடியாது. அதுல இருக்கிறவங்க அதை விட்டு வெளியே போக முடியாது. காலையில 6 மணிக்கு அந்த எல்லா செல்லையும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க எல்லாம் அதுக்கு அந்த காமன் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த காமன் ஏரியால பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில அந்த அதுக்கு மொத்தத்துக்கு இன்சார்ஜ் ஒரே ஒரு காவலர் தான். அதாவது ஒரு 60-100 வரைக்கும் உள்ள குற்றவாளிகள், எல்லா கொலை குற்றவாளி, திருட்டு கேஸு, எல்லாத்திலும் உள்ள ஒரு பயங்கரமான நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடியவங்களுக்கு அவங்கள வந்து பாதுகாக்க, அவங்களை கண்காணிக்க ஒரே ஒரு காவலர், அது போதுமானதா? எந்த அளவுல இருக்குன்னு பாருங்க. சிறைத்துறை, காவல்துறையிலதான் ஸ்ட்ராட்டஜினா, சிறைத்துறையும் அப்படிதான் இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. அதோட அவருக்கு இது மட்டும் இல்ல, அவரோட வேலை பணிகள் என்னங்கறத சொல்றேன். காலையில அவர் அங்கேயே உட்கார்ந்து இருப்பாரு. 8 மணி நேரத்துக்கு ஒரு காவலர் மாறுவாங்க. அது இப்ப ஆள் இல்லாதனால ஒருத்தர் 8 மணி நேரம் காலையில பாத்துட்டு நைட் 8 மணி நேரம் அவரே பாக்குறாரு. ஓ, அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்கு. பணிச்சுமை அதிகமா இருக்கு. ஆமா, அவரு வந்து என்ன பண்ணணும், 6 மணிக்கு எல்லா செல்லையும் திறந்து விடணும். திறந்து விட்டு எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிற அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். ஓகே, இதுல இருக்காங்களா கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்களை வெளியே அனுப்பணும். வெளியே வந்த உடனே அங்க இருக்கிற 2 பேரை, அதுல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நல்லவங்களா பார்த்து 2 பேரையோ 4 பேரையோ கூட்டிட்டு கிச்சனுக்கு அழைச்சிட்டு போகணும். கிச்சனுக்கு போய் காலையில உங்களுக்கு டீ, காலையில டிஃபன், இது எல்லாத்தையும் அங்க இருந்து வாங்கி தூக்கிட்டு வரணும். எடுத்துக்கொண்டு பிளாக் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் முறையா எல்லாரும் கொடுக்கணும், யாருக்கா விட்டு போயிடக்கூடாது. காலையில டிஃபன் என்ன, இட்லியா, அந்த இத்தனை இட்லி இத்தனை பேருக்கு, ஒருத்தருக்கு இத்தனை இட்லி அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும். டீயா, எல்லாருக்கும் டீ போய் சேரணும். இதெல்லாம் கொடுத்து முடிக்கணும் காலைல டிஃபன். அப்புறம் 12 மணிக்கு இதே மாதிரி இந்த டீம் அழைச்சிட்டு போய் சாப்பாடு எடுத்துட்டு வரணும். கிட்டத்தட்ட 60-100 பேருக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்கும், அதுக்கு குழம்பு மத்ததெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு திருப்பி சாயந்தரம் 5 மணிக்கு இந்த டீமே அழைச்சிட்டு போய் கிச்சன்ல இருந்து நைட்டு சாப்பாடு அதை கொண்டு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். முடிச்சு 6:00 திருப்பி ரோல் கால் எடுத்து, அதாவது லிஸ்டை செக் பண்ணி எல்லாரையும் அந்தந்த செல்ல அடைக்கணும். அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க வெளியே உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். திடீர்னு ஒருத்தன் கத்தும், எனக்கு நெஞ்சு வலிக்கு சார் அப்படிமா, ஒருத்தன் எனக்கு பேதி ஆகுது சார் அப்படிமா. அப்போ அந்த அதையும் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி உள்ளே ஜெயில் இருக்கு, அங்க இது பண்ணி மேல இன்ஃபார்ம் பண்ணி அவர் அங்க கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி திருப்பி கொண்டு வந்து விடணும். இந்த வேலைகள் மொத்தத்தையும் ஒரே ஆள் தான் பாக்குறாங்க. இதுல எதுக்காக இந்த பிளாக் அப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த ரைவல் கேங்ஸ் இருக்கு இல்லையா, ஆமா, ஏ கேங், பி கேங், சி கேங் இருக்குன்னா இவங்களுக்குள்ள ரைவல் இல்ல, அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தர் தர மாட்டானா அவங்க உள்ளே போட்டு தள்ளிடுவாங்க. அப்படிதான் முத்து முனோன்னு ஒருத்தர் திருநெல்வேலியில கொலை பண்ணாங்க. தீபக் ராஜாவோட ஃப்ரெண்டு, அவர் இப்படிதான் ஜெயிலுக்கு போகல, அவரை தவறான இதுல போட்டாங்க. அவங்க எதிரிகள் கிட்ட அவர் கத்துறாரு, ஐயோ என்ன இங்க போடாதீங்க, எங்கெல்லாம் என்ன கொண்டுருவாங்க, அடிச்சே கொண்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாரு. கஸ்டடியில் இருக்கலே நடந்தது. அதுக்காக வந்து அந்தந்த பிளாக் தனித்தனியா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் தனி, பெண்கள் சிறை தனி, 3 சிறை இருக்கு. நம்ம புடல்ல இது விசாரணை கைதிகள் இருக்கக்கூடிய இடத்தை பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து புதுசா யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க, நீ எந்த கேங்கை சேர்ந்தவன். முதல்ல அவன் வந்த உடனே துணியை மொத்தமா அவுத்து செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து, உனக்கு எந்த இடம், அட்ரஸ் இதுதானா இதுதானா, நீ எந்த கேங்கை சேர்ந்தவன், எந்த ரவுடி, எந்த ஊரு, என்னங்கறத கேட்பாங்க. ரவுடியோ கேடியோ, ஒரே ஊர்ல 2 கேங் இருக்கலாம், அதுல எது சேர்ந்தனு தெரிஞ்சு அவங்க இருக்கக்கூடிய இடத்துல தான் அவனை போடுவாங்க. ஓகே, எதுலயே இல்லாத ஒருத்தனா இருந்தா அவன் அந்த காமன் ஏரியால, காமன் இதுல போட்டுருவாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பழைய ஆளுக பாப்பான், இவன் யாரு சுறுசுறுப்பா இருக்கான், இவன் வந்து இந்த ஏரியாக்காரன், இவன் யாரு என்னங்கிறத விசாரிச்சுட்டு அவனை வந்து இவங்க டீம் சேர்த்துருவான். சேர்த்துக்கிட்டு அவனை கூட இருந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனை அவன் சீக்கிரமா ஏதாவது சின்ன கேஸ்ல வந்திருப்பான், கொஞ்சம் நல்லா வெளியே போயிடுவான். ஓகே, வெளியே போன அப்புறம் இவனோட ஆளா அவன் செயல்படுவான். கிட்டத்தட்ட இந்த வட சென்னை படத்துல இதை கொஞ்சம் காட்சிப்படுத்தி படம் பார்க்கல, இது உண்மையில் நடக்கும். ஆனா அன்னைக்கு இந்த சம்பவத்தையும் நான் கேள்விப்பட்ட, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அன்று இரவே
ஆம்ஸ்ட்ராங்கை சேர்ந்தவர்கள், ஆம்ஸ்ட்ராங் கட்சியிலேயோ அவர் பகுதியிலேயோ சேர்ந்தவங்க, அவருக்கு இணக்கமா இருக்கிறவங்க சிலர் வந்து வேறு வேறு வழக்குகள்ல போய் சரணடைஞ்சாங்க. ஏன்னா இவங்க சரண்டர் ஆயிருக்காங்க, கொலை செய்தவர் சரண்டர் ஆயிருக்கு சொல்லிட்டு அவங்களும் சரணடைஞ்சதா கேள்விப்பட்டோம். ஆனா அதை பிரிச்சு அழகா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து காவல்துறை வந்து புழல அடைச்சதா சொன்னாங்க. அப்படி அப்படியும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, இந்த இப்ப சரணடைஞ்சவங்களையும் வந்து கொலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உள்ள வாய்ப்பு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னோட நண்பர் அவரு, அவர் வந்து இங்க இன்ஸ்பெக்டரா இருக்காரு, நாங்களும் நானும் இன்ஸ்பெக்டர் இருக்கேன், அவரு சவுத் மெட்ராஸ்ல இருக்காரு. அப்போ வந்து சவுத் மெட்ராஸ்ல ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு காலையில ஒரு கொலை நடக்கு. என்ன அப்படின்னா ஒரு 10-11 பேரு பேங்க்குள்ள போறாங்க, திருவான்மையூர் நினைக்கிறேன், திருவான்மையூருக்குள்ள பேங்க்குள்ள உள்ள போய் கொள்ளையடிக்க போறாங்க. கத்தியை காட்டி போறாங்க, துப்பாக்கிலாம் எடுத்துட்டு போறாங்க, எடுத்துட்டு போய் கத்தியை காட்டி மாட்டுறாங்க. அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாத்தையும் கடைசியா ஒரு இடத்துல ஒரு ரூம்ல கொண்டு போய் தங்கி வைக்கிறாங்க. மேனேஜர் மட்டும் ரூம்ல தனியா இருக்காரு, அது அவங்களுக்கு தெரியல மேனேஜர் எங்க இருக்காரு. அப்புறம் இதுக்கு இடையில என்ன பண்றாரு, அந்த மேனேஜர் வந்து இவங்க இதுல மாதிரி உள்ள போது பண்றாங்கன்னா அங்க ஒரு பட்டன் இருக்கும், அலாரம் பட்டன், அதை அமுக்கி விட்டுறாரு. அமுக்கி விட்டுறது ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சு, கத்த உடனே இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிறாங்க. எஸ்கேப் ஆகலாம் பாக்குறாங்க, ஆகா மேனேஜர் தான் பண்ணிருக்காரு இருக்காருன்னா அவர் போய் ஒரு குத்து குத்திட்டு நெஞ்சில குத்திட்டு ஓடிக்கிறாங்க. மொத்தமா அந்த வட்டாரங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடிய இந்த மாதிரி ரவுடிஸ், குற்றவாளிகள், கிரிமினல்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த லிங்க் உள்ளவங்க எல்லாத்தினரும் டீம் டீமா பிரிச்சு கொண்டு வராரு. கொண்டு வந்து எல்லாரையும் விசாரிக்கிறாரு, விசாரிச்சு பார்த்து வைக்கலாம், அதுல சம்மந்தப்படல, பூஜ்யம், யாரு ஒத்துக்குவா? ஆமா, அப்ப சிசிடிவி கிடையாது. இதுல என்னன்னா பேங்க்ல சிசிடிவி கிடையாது, அப்ப கிடையாது, அந்த கிடையாது, இருந்தா ஈஸியா மாட்டிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கொண்டு விசாரிச்சு அது மாதிரி ஒரு 10-11 பேரை உள்ள ஒரு டீமையும், அதாவது தாம்பரத்துல இருந்து அந்த சவுத் மெட்ராஸ் முழுக்கும் இது மாதிரி கிரிமினல் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ரவுடிகள், ரவுடி கம் கேடி, கொள்ளையடிக்கிறவங்க. முன்னாடி கொள்ளையடிக்கிறவங்க தனியா இருப்பான், ரவுடி இருப்பான். இப்ப எல்லாம் ரெண்டு பேரும் ரெண்டையும் ரெண்டையும் செய்யக்கூடிய. ஆமா, அது மாதிரி உள்ளவங்க ஒரு 10-11 பேரை கூட்டு வர்றாரு, சிறக்கிறாரு, இல்லைங்கிறாங்க, அனுப்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு அக்யூஸ்ட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரோம். ஓகே, அந்த அக்யூஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சான், இவர் கேஸ் போட்டு உள்ள போயிட்டு வந்தான். அவன் வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து தேடி வந்து அவர், சார் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறான். என்னப்பான்னு சொல்லி அவர் தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சொல்லுவாங்க, சார் நீங்க அந்த கேஸ் நீங்க தான் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இவர் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் கிடையாது. அவனுக்கு தெரியும் எந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், எந்த ஏரியா இது வருது, குற்றவாளி இல்ல, அவன் கிளீனா வச்சிருப்பான். கேட்டிருக்கான், கேட்டோம்னா ஆமா அந்த கேஸ் நான் தான் விசாரிக்கிறேன், அதுல வந்து ஒரு 11 பேரை நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்களா சார்? ஆமா, நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்தேன். இல்ல இன்னென்ன பேர்லாம் சொல்றான், இவங்களெல்லாம் நீங்க பிடிச்சு கொண்டு வந்து சார். ஆமா, அந்த கேஸ்ல சார் பண்ணது அவங்க தான் சார். என்ன தெரியாது, ஜெயில வேற கேஸ்ல அவங்க வந்தாங்க, வேற ஒரு கேஸ்ல வாரண்ட்ல அரெஸ்ட் ஆகி உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அவங்க கேங்காக்கு வந்து பேசிட்டு இருக்கல, அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை விட்டான், பைத்தியக்காரன், நம்மளை சரியா விசாரிக்க விட்டான், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சார். அது உங்க பேரு வந்ததுனால நான் கூர்மையா கேட்டேன், அதை கேட்டு அதை நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றேன். ஆக இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, அதுக்கு இது ஒரு பதில். அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, அவங்கள ஜாமீன் எடுக்க கேட்க பண்றாரு. இவருக்கு அதுக்கு, அதாவது அவனை எந்த வழியில போறானோ அந்த வழியில போறாங்க, அவங்களுக்கே தெரியாம இவரு அட்வொகேட் ரெடி பண்ணி ஜாமீன் போட்டு அவங்களுக்கு ஜாமீன்ல போய் ஜாமீன் ஆர்டர் ஆகுது. வெளியே வரங்க கரெக்டா அமைக்கிறாங்க, கோழி மாதிரி அங்க இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் கரெக்டா அவ்வளவு வரையும் மொத்தவரையும் அமைக்க கொண்டு வந்து அப்புறம் விசாரிக்கல. ஆமா, முறைப்படி விசாரிக்கல, ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல ஒத்துக்காதவங்க அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க, அப்புறம் அந்த கேஸ்ல வருமானம் பண்ணாங்க. எதுக்கு சொல்றேன்னா, சிறைச்சாலை வந்து அது வந்து ஒரு இந்த கூடம் சொல்லுவாங்க, பள்ளிக்கூடம்னு, பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் இல்ல அது, இப்ப வந்து அது காலேஜ் ஆயிடுச்சு. எதுக்கு காலேஜ்னா திரும்பதுக்கு இல்ல, அதுக்கு தனியா ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லனா ஒரு டிஎஸ்பி போடுவாங்க. அவங்களுக்கு டியூட்டி என்னன்னா புழல் ஜெயில தான். ஓகே, புழல் ஜெயில ஒட்டி அங்க என்ன நடக்குது, உள்ள என்ன நடக்குது,
அப்படிங்கறத அவங்க கண்காணிப்பு உள்ள நடக்கிறத எப்படி கண்காணிப்புனா, இந்த இவங்க காவலர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த காவலர்களோட ஒரு ராம்பவ மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஜெயில் கிட்ட ராம்பவ மெயின்டைன் பண்ணி அங்க உள்ள பிரச்சனைகள் வரும். ஜெயில் வந்து எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு ஊர் இருக்குன்னு வைங்க, அந்த ஊர்ல ஒரு 20 ரவுடி இருப்பான் இல்ல 10 ரவுடி இருப்பான், அந்த 10 ரவுடியே அந்த அந்த மொத்த ஏரியாவையும் கலக்கிட்டு இருப்பான், யாரையும் நிம்மதியா தூங்க விடாம பண்ணிட்டு இருப்பான். இந்த 10 பேரா உள்ளவங்களா சேர்ந்து 3000-4000 பேர் உள்ள இருக்கிறான், அது ரைவல் கேங்ஸ். அப்ப சும்மா இருப்பாங்களா, அவனால இருக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்ப பார்த்தாலும் ஒரு கொந்தளிப்போட தான் இருப்பாங்க. ஆமா, ஒரு அமைதியா இருக்க மாட்டாங்க. அப்ப அதை வந்து சமாளிக்கிறது பெரிய விஷயம். இதுல வந்து அவங்க ஜெயிலர் மூலமா இந்த குரூப்பும் இந்த குரூப்பும் தகராச்சு, இவன் புதுசா ஒருத்தவன் தான், இவனை வந்து அவங்க அடிச்சாங்க இல்ல, இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வரும். ரெண்டாவது, யாரு இப்போ என்னன்னைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு அந்த வாரண்ட் வந்து அங்க அக்யூஸ்ட் கொண்டு வரல, வாரண்டையும் சேர்ந்து கொடுப்பாங்க. அப்ப அந்த வாரண்ட வந்து அங்க வழிமுறைப்படுத்தி வச்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா, இன்னைக்கு தேதி 17-18 எக்மோர் கோர்ட்டுக்கு அது வாரண்ட்லாம் ஒரு தனி, இதே மாதிரி ஜிடி கோர்ட்டுக்கு அந்த வாரண்ட்லாம் தனி, தனி அதே மாதிரி வந்து நம்ம செஷன்ஸ் கோர்ட்டுக்கு தனி, தனி சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு தனி, இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருப்பாங்க. வெளியூர் போறத மதுரைக்கு தனி, திருச்சிக்கு தனி, வேலூருக்கு தனி, இப்படி. அப்போ அவங்க கிட்ட இங்க போய் கேட்டு நாளைக்கு எந்தெந்த அக்யூஸ்ட் எங்கெங்க போறாங்க, உள்ள இருக்கிற யார் யார் மெயினான மோசமான அக்யூஸ்ட், அவங்களோட மூவ்மெண்ட் என்ன, உள்ள அவங்க யாரு கூட பழகுறாங்க, உள்ள புதுசா வந்தவங்க யாரு கூட பழகுறாங்க, யார வந்து அவங்களை பாக்குறாங்க, மனுல மெயினா தான், மனுல வந்து யாரு பாக்குறாங்க, எந்த அட்வொகேட், அவங்க சிலருக்குன்னு சில அட்வொகேட் தான் இருப்பாங்க, மாறி போக மாட்டாங்க, இந்த கேங்குக்கு இந்த அட்வொகேட் தான் இருப்பாங்க. அப்ப புதுசா அட்வொகேட் யாரும் வராங்களா இல்ல, இந்த கேங்குக்கு ஆஜராகிற அட்வொகேட் இந்த புது பையனுக்கு வந்து அவங்க பாக்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க கரெக்டா இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ரிலீஸ் ஆகுறாங்க பாருங்க, இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஆர்டர் வந்திருக்கு, இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ரிலீஸ் ஆகி வேறு யாரெல்லாம் ரிலீஸ் ஆகிறாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்க கேஸ்ல நீங்க அரெஸ்ட் பண்ண இந்த ராமசாமி, சன்னா குப்புசாமி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, ரிலீஸ் ஆயிருக்காரு. இது வந்து கமிஷன் ஆபீஸ்ல இருந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அந்தந்த ஸ்டேஷன் அனுப்புவாங்க, ஜெயில் ரிலீஸ் லிஸ்ட், அதை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் போய் செக் பண்ணணும். ஓகே, அவன் வந்து ரிலீஸ் ஆகி இங்க வந்தானா, இங்க வரவே இல்ல, வேற எங்கேயாவது நடவடிக்கை, அங்க அவங்க குடும்பம் இருக்கா, அவங்களே காலி பண்ணி போயிட்டாங்களா, இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது தெரியுமா, அவங்களை விசாரிச்சு அவன் எங்க இருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க இருக்கையில ஃபாலோ பண்ணோம். இப்ப பண்றாங்களா இல்லையா தெரியல, இல்ல இப்போ அது நடந்துட்டு இருக்க மாதிரி தான் நம்ம கேள்வி. இது போக இன்னொன்னு, இப்ப நீங்க கேட்காதே நான் சொல்றேன், கோர்ட் ஜிடி கோர்ட்னா நாளைக்கு இந்த கேஸ் வருது, இந்த கேஸோட அக்யூஸ் இந்த ரவுடி எல்லாம் வரான், இவன் எல்லாம் வெளியே இருந்து வரான், வெளியே ஜெயாமையில இருக்கிறான், அவன் கோர்ட் அட்டர்மெண்ட் வரான், இவன் எல்லாம் ஜெயில இருக்கிறான், ஓகே இவனும் வரான், இவனுக்கும் இவனுக்கும் ரைவல்ரி, ரைவல்ரி ரெண்டு கேங்கும் ஒரே நாள்ல வராங்க, அதுக்கு கண்காணிக்கிறதுக்கு அந்த கோர்ட்ல வந்து ஐஎஸ் கான்ஸ்டபிள்ஸ் போவாங்க. அவங்க வந்து கெட்டிகாரத்தனமா அந்த அங்க ஒரே வளாகத்துல 3-4 கோர்ட் இருக்கும், அந்த ஜட்ஜிகள்ட்ட ஒரு ரேம்ப் மெயின்டைன் பண்ணி, இந்த கேங்கு இந்த கேங்கு ரைவல் கேங்கு, அவங்களோட வாய்தாக்கள் ஒரே தேதியில வராத அளவுக்கு, ஓகே ஓகே இந்த கேங்கா இன்னைக்கு அதுக்கு ஒரு வாய்தா, அதுக்கு ஒரு நாள் அப்படின்னு போட்டா மோதல்ங்கிறது ஒரு அளவு தவிர்க்கப்படும். அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஐஎஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க இன்ஸ்பெக்டர் சொல்லி, அவங்க ஜட்ஜி கிட்ட சொல்லி, அந்த மாதிரி ஒரு ரேம்போ மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை அவாய்டபிள் திங்ஸ். இந்த கோர்ட்ல நடந்த விஷயங்களை சொல்றேங்க, ஒரு என்கவுண்டர்ல இப்ப ஒருத்தர துரைசாமி ஒருத்தனை போட்டாங்க, போட்டாங்க இல்லையா, அவன் வந்து இளவரசன் ஒருத்தன் அவனுக்கு ரைவல், அவன் வந்து புதுக்கோட்டையில கோர்ட் அட்டர்மெண்ட் வெளியே வரான், கோர்ட் வாசல்ல அவனை மாட்டர் பண்ணிடான், இளவரசன் இளவரசன் துரைசாமி, துரைசாமி அந்த கேங், அந்த கேங் பண்றாங்க இது ஒண்ணு. அதே மாதிரி ராமர் பாண்டி கேள்விப்பட்டீங்களா, மதுரையில 7 வீர குளத்தின கேஸ்ல அவரும் கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வரையில, எங்க கரூர் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு வெளியே வரையில பைக்ல அவர் ஃப்ரெண்டு கூட வரையில வெட்டி கொள்றாங்க. அது போக நம்ம இட்மோர் கோர்ட்ல முன்னாடி கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்ல வெட்டி கொண்டாங்க, எஸ்கார்ட்ல வந்த ரெஜிஸ்டர் முன்னாடியே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அது போக செங்கல்பட்டுல கடந்த ஆண்டு நினைக்கிறேன், தாம்பரத்தை சேர்ந்த ரவுடி செங்கல்பட்டு செஷன் கோர்ட்ல கேஸ் அட்டன் பண்ண வரா, கோர்ட் வாசல்ல வெடிகுண்டு வீசி அங்கேயே வெட்டி கொண்டாங்க. ஆக கோர்ட் வளாகமும் அதை ஒட்டியுள்ள வளாகமும் நிச்சயமா கண்காணிக்கப்படும். அங்க வந்து உளவுத்துறை வந்து இதை முன்னேற்பாடா கவனிச்சு கண்காணிச்சு பண்ணணும்.
கோர்ட்ல மட்டும் தெரியல, கோர்ட் ஒட்டி இருக்க பகுதி ஒட்டி இருக்க பகுதிகளிலையும் கொஞ்சம் கவனமா பாதுகாப்போட இதை பண்ணா தவிர்க்க முடியும். ஆமா, இந்த சில விஷயங்களை தவிர்க்க முடியும். இப்போ இவ்வளவு இது விஷயங்கள் இருந்துமே சில சம்பவங்கள் நடந்துருது இல்லையா? இப்ப நீங்களே சொல்ற இவ்வளவு விஷயங்களை பண்ணியுமே கோர்ட் வளாகத்திலயும் நடக்கும்போது, இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல்கள் இருக்கு, அவருக்கு எதிரிகள் இருக்காங்க அரசியல் ரீதியா, பல்வேறு காரணங்களுக்காக எதிரிகள் அவங்களுக்கு விரோதிகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு, அவரே ஒரு கன் துப்பாக்கி ஒண்ணு வேற வச்சிருக்காரு. இதையெல்லாம் எப்படி நோட்டமிட்டு, ரொம்ப நாள நோட்டமிட்டு பண்றதா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆருத்ரா தொடர்புலதான் இது நடந்ததா சொல்லி ஆற்காடு சுரேஷ் தொடர்பு உறுதி பேசுறாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது இன்னைக்கு நாகேந்திரன் இதுல இன்வால்வ் ஆகினதா இருக்கு, எதை நோக்கி சார் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு? அதாவது இப்ப ஆருத்ரான்னு சொல்றதுக்கு என்ன சாட்சியங்கள் இருக்கு? ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத விசாரிப்பாங்க, இருக்கா இல்லையாங்கறத விசாரிப்பாங்க. அது ஒரு அலிகேஷன், அவ்வளவுதான். ஓகே, அது மாதிரி இப்ப ஜெயில இருக்க அக்யூஸ், அது ஒரு அலிகேஷன், உண்மையா இல்லையா தெரியாது. இவரோட கால் டீடைல்ஸ் எடுத்தாங்க, அதுல அங்க இருந்து ஜெயில் லொகேஷன் காட்டுச்சு, அங்க இருந்து கால் வந்ததுன்னு சொல்றாங்க. உண்மையா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், விசாரிச்சாதான் தெரியும். அதே மாதிரி ஆர்காட் சுரேஷ் அவரோட தம்பி இதுல ஆஜராயிருக்காரு, யாரெல்லாம் ஆஜராயிருக்காங்களோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஸ்பாட்ல விட்டுறாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அட்டின்னு சொல்லுவாங்க, அட்டின்னா என்ன, அந்த இடத்துல வந்து ஒரு கும்பலா நிக்கிறாங்க, வேவு பாக்குறதுக்கு மொத்தமா கும்பலா நிக்கிறாங்க. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அப்படிலாம் நிக்கிறாங்க அந்த பக்கத்துல, அந்த பிரியாணி கடை பக்கத்துல. அப்போ அவங்க எல்லாரும் யாரெல்லாம் சரண்டர் ஆனாங்களோ அவங்க எல்லாம் அந்ததுல இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க சரண்டர் ஆகிறத வச்சு இது முக்கியமா, இதுதான் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை வெரிஃபை பண்றாங்க, அதுக்கு முன்னாடி அது தெரியாது. அவங்க தானே தெரியாது, ஆனா இப்ப அது ரெண்டும் டேலி ஆகுது, சொல்ல போனா டேலி ஆகுது. அதனால அவங்க சரியான நபர்கள் தான் செஞ்சிருக்காங்க, பின்னணியில யாரு இருக்காங்க அப்படிங்கறது அவசரம். இப்ப இதுலயே பார்த்தோம் அப்படின்னா சரணடைகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்னும் ஒத்துக்கிறாங்க பண்ணினத, அவங்க அந்த சூழல்ல வந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவாங்களா? இப்ப வந்து ரவுடி திருவேங்கடம் தப்பிச்சு போக முயற்சி பண்ணினதாகவும் அதற்காக என்கவுண்டர் பண்ண அதற்கு நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் இல்ல, இதுல எடப்பாடி பழனிசாமி உட்பட எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே இதுல உண்மையை மறைக்க ஏதோ காவல்துறை செயல்படுறதா அவங்க சொல்றாங்க. இந்த என்கவுண்டர் சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவன் தான் ஸ்பாட்ல வெட்டியிருக்கான், நல்லவே தெரியுது, முதல் வெட்டி அவன் தான் விடுறான், அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அதாவது வந்து நீதிமன்றத்து மூலமா தான் அது நிறைவேற்றப்படணும். ஓகே, அது நீதிமன்றத்தை நீதி இவங்க கையில் எடுத்துட்டு பண்ணிருக்காங்களோ என்னமோ தெரியல எனக்கு. ஆனா என்கவுண்டர்னு ஒண்ணு நடந்திருக்கு, அந்த என்கவுண்டர்ல காவல்துறை சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கறத நீதித்துறை நடுவர் விசாரிக்கிறாங்க, அவங்க நேரிலேயே போய் ஆய்வு பண்ணாங்க விசாரிக்கிறாங்க, அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, அதுல தெரிய வரும். அதனால நம்மளா வந்து அதை வந்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அந்த குற்றவாளி வந்து அந்த குற்றத்துல மெயினான குற்றவாளி அவர் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு நான் சொல்லல. ஓகே, அதுக்கு வந்து நீதிமன்றம் இருக்கு, அது மூலமா தான் நானே இன்ஸ்பெக்டர் இருக்கேன், உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், 30 கொலை குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்துல ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன், அதனால சிஎம் கோல்டு மெடல் கூட வாங்கினேன். அது முறை, அதுதான் செய்யணும். இல்ல அவங்க சொன்னது பாத்தீங்கன்னா அவர் தான் அழைச்சிட்டு போறாரு, ஒரு இடத்துல ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருக்கிறதா இது தொடர்பா, அப்போ அவர் வந்து மறைச்சு வச்சிருந்த அவருடைய கை துப்பாக்கி எடுத்து போலீஸ சுட முயற்சி. காவல்துறை சொன்னதுதான் நீங்க சொல்றீங்க, காவல்துறை சொன்னது கொஞ்சம் நான் விரிவாவே சொல்லிருக்கேன். அதாவது அவரை விசாரிக்கிறாங்க, அவரை விசாரிக்கிறப்போ அதை வீடியோகிராப் பண்ணுவாங்க, ஆமா, அதை ரிட்டனாவும் எழுதுவாங்க. ரெண்டு சாட்சிகள் முன்னிலையில விசாரிச்சு அந்த சாட்சிகளுக்கு முன்னிலையிலதான் அந்த அவரோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி அதுல கடைசி வரி என்ன இருக்கும்னா, என்னை கூட்டி கொண்டு போனால் அந்த ஆயுதங்களை அடையாளம் காட்டி எடுத்து தருவேன், அது மட்டும்தான் அட்மிசிபிள். ஓகே ஓகே, 20 அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சிய சட்டமும் இருந்து அதை மாத்திருக்காங்க. அதுல அந்த 27 செக்ஷன், அதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றவாளி அவன் குற்றத்தை காவல்துறை முன்னால ஒத்துக்கிட்டா அதை கோர்ட் எதுக்காது. ஓகே, ஆனா அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட ஒரு பொருள், இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு பொருளை ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன், என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா அடையாளம் காட்டி எடுத்து தருவேன்னு சொல்லக்கூடிய அந்த இது மட்டும் அட்மிசிபிள், ஒத்துக்கொள்ளப்படும், அதை எழுதியிருப்பாங்க, அதை வந்து வீடியோகிராப் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து புதிய சட்டப்படி எல்லாத்தையும் வீடியோகிராப், அந்த வீடியோகிராப்ல அவங்க சொல்லிருக்கலாம், சொல்லாம இவங்க போக முடியாது, போக முடியாது. ஓகே ஓகே, இப்ப நீங்க எப்படி போனாங்கன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா, அவங்க சொல்றதுனாலதான் போயிருப்பாங்க. ஓகே ஓகே, அவன் வந்து சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க, ரிட்டனாவும் பண்ணிருப்பாங்க, வீடியோகிராப் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவனை எடுத்துட்டு போவாங்க. ஓகே ஓகே ஓகே, எடுத்துட்டு போகலாம், சாட்சிகளோட தான் எடுத்துட்டு போவாங்க, ஏன்னா அதை கைப்பற்றணும்ல, அந்த சாட்சிகளை கூட வாங்கன்னு தான் கூட்ட அடைச்சு நார்மலா. ஓகே ஓகே, அங்க போனதுக்கு அப்புறம் காவல்துறை சொல்லக்கூடியது அது உண்மையா பொய்யாங்கறத நான் சொல்லல, அது நீதிமன்ற நடுவர் விசாரணை, காவல்துறை பேரல் இன்வெஸ்டிகேஷன் தெரிய வரும். அதாவது நான் அங்க அந்த ஏரியால காவல்துறையில ஈஸியா இருந்தேன், இங்க மாதவரத்துல, அதனால எனக்கு தெரியும், அதை சொல்றேன். அதாவது ஆட்டுச்சந்தன ஒரு இடம் இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னா, மாதாவரம் ரவுண்டானா இருக்கு இல்லையா, ஆமா, அதுல இருந்து புழல நோக்கி போதான், மெயின் புழல நோக்கி போகும், போகையில
அந்த மதுரை வயல் பைபாஸ் வரும், வரும் வந்து கீழே இறங்கும். அந்த இறங்குறதுக்கும் ரவுண்ட் ஆனாவுக்கும் இடையில லெப்ட் சைட்ல ஏரி மாதிரி இருக்கும், வரிசையா கடைகளா இருக்கும். அந்த கடைகள் முடிவுல ஒரு சின்ன ரோடு மாதிரி உள்ள போகும், மண் ரோடு. உள்ள போனா ஒரு பெரிய காலி இடம் இருக்கும். அங்க வந்து வியாழக்கிழமை தோறும் ஆடு ஆந்திராவில இருந்து ஆடு லாரில கொண்டு வருவாங்க. காலையில 3 மணி 4 மணி அந்த சமயத்துல லாரி லாரி ஆடு வரும். அந்த ஆட்டை இறக்கி அங்கேயே வந்து வித்துருவாங்க. அதை யாரும் வாங்கிட்டு போனா கசாப்பு கடைக்காரங்க மொத்தமா வாங்குவாங்க. 50 ஆடு 100 ஆடுன்னு வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு வந்து சனி ஞாயிறு தான் அதிகமா விற்பனையாகும். வியாழக்கிழமை காலைல வாங்கி அவங்க கொண்டு போய் அவங்க ஒரு பட்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அங்க அடைச்சு வச்சிருப்பாங்க, அவங்க தேவையானப்ப அதை எடுத்துவாங்க. இதுல வந்து ரவுடிசம் போய் மாமூல் வாங்குவான்னு சொல்லி அப்ப நான் ஏசியா இருக்கல அங்க பந்தோஸ் போட்டு அங்க வந்து ரெடிலிஸ்டோட குரூப் ஏசர்பாட்டில உள்ள குரூப் எல்லாம் அங்க வரும். அவங்களுக்கு இங்க சம்பந்தமே கிடையாது. ஆந்திரால இருந்து பாவம் யாரோ ஆடு வளர்ப்பான், அதை ஒருத்தன் லாரியில வாங்கிட்டு வருவான், அவன் வந்து விற்க வரையில இவன் இடையில காசாக்கிடுவான். அதுல மாமூல் கேக்குறான் திரட்டி வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி எல்லாம் அப்ப நடந்தது, எல்லாம் தடுத்துட்டோம். ஓகே, அதனால எனக்கு இந்த இடம் தெரியும். தெரியும், அந்த இடத்துக்கிட்ட கூட்டு போனதாகவும் அங்க போகையில எனக்கு இயற்கை உபாதைகள் கழிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவுத்து விட்டதாகவும் அப்போ அவன் எஸ்கேப் ஆயிட்டதாகவும் அந்த எஸ்கேப் நான் தேடி பாக்குறாங்க. அது விஷயமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இவன் எஸ்கேப் ஆயிட்டான், போலீஸ் கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. காவல் நிலையில ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் தேடுறாங்க, தேடி பார்க்கையில மாதாபுரத்துக்கு பின்புறம் அந்த பக்கம் வெஜிடேரியன் வில்லேஜ் இருக்கு. வெஜிடேரியன் வில்லேஜ், அந்த வெஜிடேரியன் வில்லேஜ்ங்கிறது எப்படின்னா அது வந்து நிறைய இடங்கள் வந்து பிளாட் போட்டது, ஆனா வீடுகள் நிறைய இல்லை, எட்டவே இல்லை. இப்ப இல்ல, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்படிதான் இருக்கு. ஆமா, 1-2 வீடுகள் இருக்கும், இதெல்லாம் காலியிடமா இருக்கும். அது வந்து வயக்காடு மாதிரி இருந்தது, பிளாட் போட்டிருக்காங்க. அந்த பிளாட் போட்டதுல காலி இடங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு காலி இடத்துல ஒரு ஷீட் போட்டு வச்சிருக்காங்க, ஒரு ஷெட்டு. ஓகே, அதுலதான் அவங்க மறந்திருந்தா அவனை பிடிக்க போனதாகவும் அவன் உள்ள இருந்து துப்பாக்கி எடுத்து இவங்களை சுட வந்ததாகவும் இவங்க திருப்பி சுட்டதாகவும் சொல்றாங்க. ஓகே, ஆக அந்த இடத்துல தான் என்கவுண்டர் நடந்திருக்கு. அந்த இடத்த வந்து அந்த அம்மா பாத்துருப்பாங்க, மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சிருப்பாங்க, ஆயுதங்கள் இருந்தா, அந்த ஆயுதம் வந்து எங்க உள்ள ஆயுதம், எப்படிப்பட்ட ஆயுதம், மத்த எல்லா டீடைல்ஸும் விசாரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் வந்து பாடியை எடுத்து வச்சு அந்த உறவினர்களை வரவழைச்சு, இறந்து போன உறவினர்களை வச்சு விசாரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2-5 இண்டிபெண்டன்ஸ் ஆட்சி முன்னால இன்குவஸ்ட் பிரேத விசாரணை நடத்திருப்பாங்க. நடத்தி அவங்ககிட்ட அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத், எதனால இறந்து போனாங்க எழுதி கைத்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் நினைச்சிருப்பாங்க. இந்த என்கவுண்டர் நடந்த இடம் வந்து புழல் காவல் நிலையம், அங்க வந்து இந்த என்கவுண்டர் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, எஃப்ஐஆர் போட்டுப்பாங்க. ஓகே, அந்த எஃப்ஐஆர் பேர்ல தான் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு வராங்க. ஓகே ஓகே, அந்த எஃப்ஐஆரும் இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்கல்ல, அது மோர் தேன் எ டாக்டர், யூ ஆர் மோர் டாக்டர்ஸ் பண்ணணும், அதை வீடியோகிராஃப் பண்ணணும். அந்த வீடியோகிராஃபும் எஃப்ஐஆரையும் இவங்க வந்து 24 hours ஓகே ஓகே, 2 மாசத்துக்குள்ள இந்த எந்த சூழ்நிலையில இந்த என்கவுண்டர் நடந்தது, ஓகே, அது வந்து நியாயம் தானா அப்படிங்கறத விசாரிச்சு ஒரு அறிக்கை 2 மாசத்துக்குள்ள கவர்மெண்ட்டுக்கு அவங்க அதிகாரிகள் மூலமா தாக்கல் அனுப்புவாங்க. பேரலா காவல்துறையில இந்த காவல் சம்பந்தப்பட்டவங்க இல்ல, வேற ஆட்கள் சிபிசிஐடியோ இல்ல வேற காவல், அதாவது டிசி லெவல்ல ஒரு டீம் போட்டு என்கொயரி பண்ணி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரெண்டு ஹோம் டிபார்ட்மெண்ட் போவோம், உள்துறை. உள்துறை வந்து அதை டிசைட் பண்ணி இது மாதிரி ஜஸ்டிஃபைடு, சுட்டது சரிதான், ஜஸ்டிஃபைடு அப்படின்னு ஜீவோ போடுவாங்க, அன்ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவோ போடுவாங்க. அஞ்சு வீடுனா அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல கொலை வழக்கு பதிவு, எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, அப்படி சார்ஜ் ஷீட் ஸ்ட்ரைட்டா விசாரணை வந்து, அதாவது பிபி இருக்கார் இல்லையா அவர் மூலமா அவங்க பேர்ல செஷன்ஸ் கோர்ட்ல கொலை வழக்கு நடக்கும், நடக்கும், அதுல தண்டனையும் கிடைக்கலாம் விடுதலையும் கிடைக்கலாம். ஓகே ஓகே, இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் நடந்திருக்கு. அப்புறம் அவங்க பாடியை வாங்கி அவங்க அப்பாவும் சிஸ்டம் ஏற்பாடு வந்து அதை கிரிமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமா, இதுல வந்து அது உண்மையா நியாயமா தர்மமா சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கறதெல்லாம் ஜஸ்டிஃபைடாங்கிறத அவங்க விசாரிச்சு அறிக்கை விசாரிச்சுதான் தெரியும், அப்பதான் தெரிய வரும். ஓகே, ஏன்னா இந்த என்கவுண்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அண்மையில என்கவுண்டர் இல்லாம இருந்த காலகட்டம், இப்போ 1-2 என்கவுண்டர் பக்கம் துரைசாமி, இப்போ திருவேங்கடம், அதுல என்ன சொல்ல போனா சிட்டி கமிஷனரை பாருன்னு வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு, ரவுடிகளுக்கு புரியும் மொழியிலே பதிலடி கொடுப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு அச்சத்தை ரவுடிகளுக்கு ஏற்படுத்தும்னு இந்த என்கவுண்டர் கையில் எடுத்திருக்கா காவல்துறை, இது பலன் அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்கவுண்டருங்கிறது எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல, காவல்துறையை வந்து அவங்க கடமையை செய்யறாங்க, கடமையை செய்யறப்போ அவங்கள கொல்ல முயற்சி பண்றப்போ அவங்க திருப்பி தாக்குறாங்க. அந்த இது வந்து ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, கண்டிப்பா. ஆமா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல என்கவுண்டர் சமாச்சாரம், இந்த கடந்த ஓராண்டுல நடந்த விவரங்களை சொல்றேன்.
1/8/23 வந்து கூடுவாஞ்சேரி பக்கத்துல சோட்டா வினோத் ரமேஷ் ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணாங்க. ரெண்டு பேர் அதுல ஒருத்தன் பேர்ல 10 மர்டர் கேஸ், ஒருத்தன் பேர்ல 5 மர்டர் கேஸ். அதுக்கு அடுத்தால நவம்பர் மாசத்துல கொம்பன் ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில மர்டர் பண்ணாங்க. சரி, என்கவுண்டர் பண்ணாங்க, என்கவுண்டர். ஆமா, அப்புறம் வந்து குள்ள வினோத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல ஒருத்தர் போன வருஷம் ஒரு என்கவுண்டர். ஓகே, அதுக்கப்புறம் 10வது மாசம் பார்த்திபன் மர்டர் கேஸ் சொல்லிட்டு சோழவரத்துல, அதாவது அதுல சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் சோழவரத்துல வச்சு முத்து சரவணன் சண்டே சதீஷ் ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 27/12 காஞ்சிபுரத்துல ஒருத்தன் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு வரான், வர்றப்போ அவனை பஜார்லயே விட்டுறாங்க. ஓ, இந்த குரூப்ல அண்ணன் தம்பி 4 பேர், இந்த குரூப்ல அண்ணன் தம்பி 4 பேர், மாறி மாறி விட்டுறாங்க. கடைசியா இருக்கிறது இதுல ஒருத்தன், அதுல ஒருத்தன் இருக்கான், இதுல கடைசி நபர், அதுல இருக்க கடைசி நபர் அவன் ஃப்ரெண்டோட மார்க்கெட்லயே ஓட ஓட வெட்டி விட்டுறான். பகல்ல 11 மணிக்கு அன்னைக்கு நைட் அவனை பிடிக்க போகல, அவன் வந்து போலீஸ் எடுத்தாக்க அங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு அந்த மர்டர் கேஸ் இன்னொரு ரெண்டு பேரும் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அவன் பேர் ரகுவலேஸ் ராகவன், இன்னொருத்தன் பேர் அசீர். ஓகே, இந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டுல இந்த 3, 2, 6, 1, 7 அது 8, 9 மர்டர், 9 என்கவுண்டர் நடந்திருக்கு. ஓகே ஓகே சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஃபர்தரா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இறுதியா என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? அது விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது போக நம்மளா தனியா ஒரு விசாரணை பண்ணக்கூடாது. நிச்சயமா நம்ம காவல்துறை வந்து, தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்திலேயே சிறந்த ஒரு காவல்துறைன்னு சொல்றாங்க. சரியான முறையெல்லாம் போவாங்க, அதுல வந்து மாற்றங்கள் இருக்குன்னு எனக்கு தோணல. எது இருந்தாலும் இந்த விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். இதுக்கிடையில சிபிஐ என்கொயரி வேற கேட்டிருக்காங்க, அது கோர்ட் ஆர்டர் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்டே கூட ஆர்டர் போடலாம், அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் கைது செய்யப்பட்டவங்க சம்பவம் நடந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஃபுட்டேஜ் வெளியிட்டு இருக்காங்க, அதுல தெரிய வருது. இது மேல உள்ள விசாரணை என்னங்கிறது என்கொயரியில தான் தெரிய வரும். கண்டிப்பா சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. ஏசியா நெட் நியூஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி சார்.